நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கர்மயோகத்தை அன்றாட சந்தியாந்தனம், அன்றாட ஆராதனம், தினப்படி செய்ய வேண்டிய தீர்த்த யாத்திரை, தானம், தர்மம், யாகம், ஹோமம், என்னென்ன உண்டோ அதை தினமும் விடாம பண்ணிட்டு இருந்தா பாபம் தொலைஞ்சிட்டே இருக்கும். பாபம் தொலைய தொலைய நித்தியம் நம்ம வீட்டுல இருந்தே பண்ணலாம். எங்கேயும் குருக்ஷேத்திரத்துக்கு போக வேண்டாம், நைமிஷாரண்யத்துக்கு போக வேண்டாம். இருக்கிற இடத்திலேந்து நம்ம கர்மத்தை செய்து கொண்டு வந்தால் மெதுமெதுவே பாபம் கழியும், மனசு சுத்தமாகும், மனம் தெளிவடைஞ்சுட்டா ஞான யோகம் பிறக்கிறது. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகம் அபாப்ஸ்யசி. அந்த யோகம்தான் ஞான யோகம்னார் கண்ணன். ரொம்ப ஆசையா போச்சு அர்ஜுனனுக்கு, அந்த ஞான யோகி எப்படி இருப்பான் கண்ணா? சித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதித்தஸ்ய கேசவ சிததி கிம் பிரபாஷேத கிமாசீத பிரஜேதகின். சித பிரஜ்ஞர் ஞான யோகி என்ன பேசுவார், என்ன நடந்துப்பார், அவருடைய பேச்சு என்ன, கேள்வி என்ன சொல்றியா? கண்ணன் நாலு ஸ்லோகங்களால பதில் சொல்றார். அவரா தன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் துறந்தவர். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் ஆத்மன்னேன் ஆத்மனா துஷ்டா சித பிரஜ்ஞதோச்சதே. சித பிரஜ்ஞர் தான் ஞான யோகி. மனசு எங்கெங்கயோ அலப்பாயிர சொல்லியோ அந்த புலன்கள்லாம் எங்கேயும் போகாம ஆத்மாவை நோக்கி திருப்பிவிட்டார். மனசையும் ஆத்மாவை நோக்கி திருப்பிவிட்டார். எதெல்லாம் விருப்பம் கொடுக்கக்கூடியதோ விட்டுட்டார், எதெல்லாம் வெறுப்பு கொடுக்கக்கூடியதோ விட்டுட்டார். இப்படி இருக்கிறவன் தான் ஸ்தித பிரஜன். நினைவெல்லாம் ஆத்மாவை பத்தி, மனசெல்லாம் ஆத்மாவை பத்தி, பாக்குறது பேசுறதெல்லாம் ஆத்மாவை பத்தி, தேகத்தை பத்தி நினைக்கிறதே விட்டுட்டார். தேகத்தை உடல, தேகத்தை ஒரு சாதனமா வச்சிருக்கார். சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும், ஆக தேகம் இருந்தா தானே கர்மயோகத்தை பண்ண முடியும். அந்த அளவுக்கு தேகத்தை வச்சிருக்கார். அப்படின்னா என்ன, வாழ்வதற்கு சாப்பிடுகிறார், சாப்பிடுவதற்காக வாழவில்லை. இந்த தேகம் வேணும், கர்மயோகம் பண்றதுக்காக தேகம் வேணும், ஆனா தேகத்தை வேணுங்கிறதுக்காக தேகம் வேண்டாம். கர்மயோகத்துக்கு தேகம் நினைச்சிட்டா போற, அப்ப தேகத்தை சாதனம்னு புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம தேகத்தை சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சாத்தியம்னா அடைந்து அனுபவிக்கிறது, அது இல்ல அடைய வைக்கிறது. நம்ம ஆத்மாவை அடைஞ்சு அனுபவிக்கணும்னா அதுக்கு சாதனம், ஒரு கருவிதான் பணம், கருவிதான் உடல். ஆனா அனுபவிக்கிறது பணம் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கு பணம், அதனால கூடார வெல்லும் சீர் அன்னைக்கு 2000 ரூபாய் சக்கர பொங்கல் ஆகும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு வாயத்திறந்து 2000 ரூபாய் போட்டுரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? சக்கர பொங்கல் போட்டா தான் வாயில நல்லா இருக்கும். அப்ப என்ன, பணம்ங்கிறது கருவி, சக்கர பொங்கல் தான் புருஷார்த்தம், சக்கர பொங்கல் தான் சாத்தியம். நாம நினைச்சுன்றது பணத்தையே சாத்தியமா நினைச்சுடுறோம். பணம் சாதனமா தான் இருக்கும், தேகமும் சாதனமா தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. யதா தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி எத்தே இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அர்ஜுனன் கேட்கிறார், நானும் இதை போல இந்திரியங்கள் அடக்கி நன்னா உட்காந்து பத்மாசனத்திலிருந்து மனஸ் அடக்கி ஒருநிலைப்படுத்தி நினைக்கணும்னு பாக்குறேன். யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்யிதா இந்திரியாணி பிரமாசீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. என்ன முயற்சி பண்ணாலும் மனச போட்டு இந்த இந்திரியங்கள்ங்கிற குதிரைகள் இழுத்துன்னு போறதே கண்ணா. நான் கொஞ்ச நாள் உட்கார்றதுக்குள்ளே அண்ட வீடு ஆசிர வீடு எல்லாம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அப்பதான் தொலைபேசி அடிக்கிறது, வாசகத்தை யாரோ அடிக்கிறா, எனக்கான இந்த 10 நிமிஷம் உட்காந்து முக்கியமானவா வந்திருப்பாளோ, உடனே போய் பார்க்கணுமோனு தோன்றது. நீ முக்கியம்னு அப்பவே மறந்து போடுறது. உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ முக்கியம்னு தோணல, ஒண்ணுமில்ல, யாரோ தர வம்பு பேசிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு கதவை திறந்து உட்கார்ந்து பேசணும்னு தான் தோன்றது. என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த கண்ணு காது மூக்கு எங்கேயோ போறதும் இல்லையா? இப்ப இங்கதான் கீதை தான், இங்கதான் எல்லாரும் உட்காந்துருக்கீள், காது இங்கதான் இருக்கு, மனசு இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், இங்க இருக்கு நான் நினைச்சுன்னு உட்காந்துருக்கேன் அவ்வளவுதானே தவிர, சரி எல்லாருடைய மனசு இங்கதான் இருக்கு போல் இருக்கு. எப்ப காது இங்க இருக்கோ மனசு இங்க இருக்கும்னா, காது இங்க இருக்கு மனசு காது, காதுனா தெலுங்குல காது, மனசு இங்க இல்ல எங்கேயோ படுத்துன்னு அர்த்தம். நன்னா தூங்கிட்டே இருப்பா, நாடகம் பார்த்துட்டே இருக்கோம், முடிஞ்சா எழுப்ப மாட்டாளா? அத போல மனசு அங்கேயே சுத்திட்டு வருதே, எதுனாலேன்னு கண்ணன் கேட்கிறான். அது அர்ஜுனன் கேட்க, அந்த மனசை அடக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு அர்ஜுனா. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யஸ இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்திரியங்களை வசத்துல கொண்டு வரணும், மனச வசத்துல கொண்டு வரணும்னா ஒரே வழி, அவை அனைத்தையும் என் திருமேனியில் வை. என்னை பத்தி நினைக்க நினைக்கத்தான் அது வசத்துக்கு வரும். அர்ஜுனன் கேக்குறான், வசப்பட்டுட்டு ஒன்ன நினைக்கணுமா, ஒன்ன நினைச்சா வசப்படுமா, ரெண்டுல எதுன்னு தெரியலையே. இந்த ஊர்ல ராமசாமிங்கார் வீடு எது? கிருஷ்ணாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. கிருஷ்ணாமிங்கார் வீடு எது? ராமசாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. இப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நான்? இவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் விட்டார், அவர் விட்டார், இவர் விட்டார். அத போல மனம் வசப்பட்டால் கண்ணனை தியானிக்கலாம், தியானித்தால் மனம் வசப்படும். அப்புறம் ரெண்டுல எது பண்றது? இப்போ கொஞ்சமா தியானிச்சா கூட
அதற்கு துளி வசப்படும். அந்த வசப்பட்டதை வச்சுட்டே மறுபடியும் தியானிக்கணும். இன்னும் கொஞ்சம் வசப்படும், அதை வச்சுட்டே இன்னும் கொஞ்சம் தியானிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மேல போயாகணும். எப்பவும் யாருக்கும் கொஞ்சமான நல்ல நேரம் நல்லெண்ணம் இருக்காதா? நாள் முழுக்க முட்டாளா இருப்போம், எப்பவான கொஞ்சமான நல்லவா இருக்க மாட்டோமா? அப்ப அந்த துளி சத்த குணம் இருக்கும் போது கொஞ்ச நேரம் நினைச்சால் அது இன்னும் கொஞ்சம் அழுக்க போகும். அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நினைக்க வைக்கும், இன்னும் கொஞ்சம் அழுக்கு போகும், இன்னும் கொஞ்ச நேரம் நினைக்க வைக்கும். இப்படியே தான் இதை நம்ம சரிப்படுத்தி ஆகணும். இது ஒரு முயற்சி, இந்த முயற்சி தான் திருவினையாக்கும். இல்லைனால் எத்தையோ நினைச்சிருந்தியானா அதுலதான் ஆசை ஏற்பட்டுடும், மேல மேத அத்தால அழிந்தே போகிறாய். விகாய காமான்ய சர்வான் புமாம்ச்சரதின ஸ்பிருகா நிர்மமோ நிரகங்காரா சசாந்தி அதிகச்சதி. யார் ஒருத்தன் மமகாரத்தை துறந்து அகங்காரம் துறந்து மற்ற விஷயத்துல காமத்தை விருப்பத்தை அறுத்து என்னையே நினைக்கிறானோ, அப்ப கிருஷ்ண தியானம் பண்ண பண்ண ஆத்ம சாட்சா்காரம் அழுக்கத்தனையும் தொலையும். ஆத்ம ஜானத்தோட கர்மயோக அனுஷ்டானம், அத்தனால் மனத்தெளிவு, அதனால் ஞான யோகம், அதனால் ஆத்ம சாட்சா்காரம். இதுதான் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து. அடுத்து மூணாவது அத்தியாயம் வந்தது, ஒரு சிறு மாறுதல் அவ்வளவுதான். அர்ஜுனன் சட்டுன்னு கண்ணனை கேட்கிறான், ஞான யோகம்னு சொன்னேன், கர்மயோகம்னு சொன்னேன். மூணாவது அத்தியாயம் ஆரம்ப ஸ்லோகம் அது, ஜாயசி சேது கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேணைவ வாக்கேன புத்திர் மோகயசி இவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னியாத். கொஞ்சம் துடுக்குன்னு கேட்டான் அர்ஜுனன், கண்ணனுக்கு முணுக்குன்னு கோபம் வந்துச்சு. இவர் துடுக்குன்னு கேட்டார்ல, அவருக்கும் வராதா? நன்னா தெளிவா சொல்லியிருக்கார் கர்மயோக ஞான யோகத்தை. இவன் என்ன திரும்பி கேட்கறான், கர்மயோகத்துக்கு மேல் படிக்கட்டு தானே ஞான யோகம். கர்மயோகம்ங்கிறது என்ன? மூன்று தியாகம், நான் செஞ்சேன் என் கர்மா, இந்த பலம், இந்த தியாகத்தோட அவனவனுக்கு இருக்கிற தர்மத்தை பண்றது, இது கர்மயோகம். ஞான யோகம்னால் புலன்களை முழுக்க அடக்கி தியானம் பண்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞான யோகம்னால் புலன்களை முழுக்க அடக்கி தியானம் பண்றது, அது ஞான யோகம். அப்ப கீழ்ப்படி கர்மயோகம், மேல்படி ஞான யோகம். ஞான யோகத்திலிருந்து தான் ஆத்மாவை நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒண்ணு செய்வோமே, இந்த கர்மயோகத்தை விட்டுட்டு நேர ஞான யோகத்துக்கு போயிட்டா என்ன? அதை அப்படியே கால வச்சிடலாம் போல் இருக்கே. அதை விட்டுட்டு இந்த கர்ம ஏன் விதை சொல்றான் இப்போ? கர்மயோகம்னா தான் சண்டை, ஞான யோகம்னா காட்டுக்கு போய் கண்ண மூடினுலாம். அதான் இப்ப அவனுக்கு ஆசை. கர்மயோகம் செய்யு இவர் திருப்பி சொல்றார், அதை பண்ணணும்னா சண்டையை போடணும், அதை எப்படியும் ஒரு ஆத்ம சாட்சா்காரம் தானே சொல்லியிருக்காரு, அதுக்கு ஞான யோகம் தானே வேணும். அப்ப நேரையே காட்டுக்கு போறேனே. கண்ணன் அதுக்கு தான் பதில் சொல்றார், தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அர்ஜுனா, யாருக்கு கர்மயோகம் யாருக்கு ஞான யோகம்னு ஆளை நான் பிரிச்சு விட்டுருக்கேன். இன்னார் தான் கர்மயோகம் பண்ணலாம், இன்னாருக்கு தான் ஞான யோகம் வரும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, ஞான யோகத்துக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு கேட்ட அதிர்ந்தே போட்டான் அர்ஜுனன். நமக்கே இல்லைன்னா யாருக்கு இருக்கு? நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க இப்போ? ஏதோ சண்டை போனா போறதுன்னு போட சொல்லியிருந்தா எனக்கு வேண்டியவங்கிறதுக்காக நீ உத்தமன் ஆயிட மாட்டேன், நீ கர்மயோகத்துக்கு தான் தயார். எவ்வளவு பெரிய ஞானிகள், ஜடபரதர் இருந்திருக்கார், ஆதிபரதர், ரிஷபதேவர், பெரிய ஞானிகளான வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், வியாசர், அவர்களுக்கு தான் ஞான யோகத்துக்கு அதிகாரமே தவிர உனக்கே அர்ஜுனா அதிகாரம், உனக்கு அதிகாரம் கர்மயோகத்துக்கு. ஏன் எனக்கு அதிகாரம் கிடையாதான்னு கேட்டான். முதல்ல புலன்களை முழுக்க அடக்கணும், அவனுக்கு தான் ஞான யோகம் வரும், உனக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு நிமிஷம் நான் இப்ப ஏதாவது சொன்னா கோவிச்சுடுவேன் நீ. இப்ப கர்ணன் ஒரு வார்த்தை வெய்யட்ட உன்னால தாங்க முடியாது, அதை தாங்குபவன் தான் ஞான யோகத்துக்கு அதிகாரி, அதை தாங்க முடியாதவன் கர்மயோகத்தை தான் செய்யணும், இதான் பதில் வருது. அதனால என்ன மாத்திட்டார் கண்ணன், கீழே இருக்கிற படிக்கட்டுல இருந்து ஒரு படியை எடுத்துட்டா இருப்போ, ஆத்ம ஞானம், கர்மயோகம், மனத்தெளிவு, ஞான யோகம், ஆத்ம சாட்சா்காரம் இருந்து சொல்லியோ. வேண்டா அர்ஜுனா, நீ குழம்பிப்பட்ட இல்லையா? இப்ப நான் மாத்தி சொல்றேன் கேட்டுக்கோ, ஆத்ம ஞானத்தோட கர்மயோகத்தை செய், கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுத்துடும், ஞான யோகமே வேண்டான்னுட்டார். சொன்னத்தானே ஆபத்து, இதை நான் எத்தியானு சொல்ல போக இவன் ஞான யோகம்னு ஆரம்பிக்கிறான், வேண்டவே வேண்டாம். கர்மயோகம் நேர ஞானத்தை கொடுக்கும். அர்ஜுனன் என்ன கேட்டார், கர்மயோகத்தையே விட்டுடுறேனே, ஞான யோகத்தை பிடிச்சுன்னு நேர போயிடலாமோ இல்லையோ? கண்ணன் என்ன பதில் சொன்னார், ஞான யோகத்தையே தள்ளிவிட்டேன், ஒழுங்கா கர்மயோகத்தை பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் ஆடேன். இவன் சொன்னது இவன் சொல்ல வர்றதுக்குள்ள அவர் தெளிவா தனக்கு வேண்டியது சொல்லிட்டார், ஜாயசி சேத்து கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே, இந்த கோரமான கர்மயோகத்துல என்னை எதுக்கு பிடிச்சு தள்ளுறேன்? நீயே என்ன சொன்னேன், எட்டாவது விட பத்தாவது வசந்ததுன்னு சொன்னியேன்னா. வாஸ்தவம் தானே, எட்டாவது அண்ணாத்தான் பத்தாவது, பத்தாவது அண்ணாத்தான் பன்னெண்டாவது. சுவாமி ஒண்ணு செய்வோம், பன்னெண்டாவது போறதுக்கு பத்தாவது தாண்டணும்னார், எதுக்கு எட்டாவது? அது வேண்டாமே, பேசாத நேரம் பத்தாவது போனா பன்னெண்டாவது. சாமி
எட்ட தாண்டினா தான் பத்துக்கு வர முடியும். நீ கர்மயோகமே வேண்டாம் ஞான யோகம்னு எப்படி நடக்க முடியும்? கர்மயோகம் செஞ்சுதான் ஞான யோகத்துக்கு போக முடியும். ஆக கர்மம் உன்னை விடாது என்று மூணாவது அத்தியாயம், அந்த அத்தியாயமே கர்மயோகம்னு பேர் வைத்தார்கள். லோகேஸ்மின் துவிதானிஷ்டா புறா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். உலகத்துல ரெண்டு பேரை பிரிச்சு விட்டேன், ஞான யோகம் இவனுக்கு ஆத்ம அன்ன புலன்களை அடக்கினவனுக்கு, கர்மயோகம் புலனடக்கம் இல்லாதவனுக்கு. ஓரளவு புலனாக்க இருந்தாலும் கர்மயோகத்தை பண்ணலாம். யோசிப்பார் அர்ஜுனா, பிறந்த குழந்தையில இருந்து கர்மம் பழகிருக்கா ஞானம் பழகிருக்கா? குழந்தை பிறந்ததுலேருந்து அழறதோ குப்புறப்படுத்துக்கிறதோ பால் குடிக்கிறதோ எல்லாம் கர்மம். எந்த குழந்தை போய் உட்காந்து அப்படியே தியானத்துல உட்காந்துருக்கான குழந்தைகள்லாம்? ஞானம் உனக்கு ஏற்புடையதே அல்ல, உனக்கு பழக்கமானது இல்லை. மேலும் ராஜ பாட்ட கர்மயோகம், ஆனா அப்படி இல்லை ஞான யோகம். நிறைய குண்டும் குழி உண்டு, மேலும் எடுத்து கரணம் தப்பினா மரணம். நம்ம எந்த பாதையை எடுத்துப்போம்? சாமி கொஞ்சம் சுத்தா இருந்தா கூட கொண்டு போய் விடுற வழியே சொல்லும். நீ பாட்டு குறுக்கு வழி குறுக்கு வழின்ட்டு பாதையிலே போய் நின்றுன்னா அப்படிதான் இந்த ஞான யோகம் ரொம்ப நல்ல வழி அர்ஜுனா, ஆனா போய் சேருவியா தெரியாது. கர்மயோகம் சுத்து தான், நிச்சயமா போய் சேருவேன். அப்போ உனக்கு எது வேணும்னு முடிவு பண்ணிக்கோ. தெரிஞ்ச மார்க்கம், போய் சேரக்கூடிய மார்க்கம், கரணம் தப்பினா மரணம் இல்லை, சுலபமா, ஒன்னும் பெரிய தடங்கல்கள்லாம் இருக்காது. அதை ஏற்றுக்கொள். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோக்கிய கர்மணா சரீர யாத்திராபிச்ச தே ந பிரசித்தேத கர்மணா. ஞான யோகி ஞான யோகின்னு கொண்டாடுறையே இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஞான யோகி தியானம் பண்ணணும்னா உடம்பு வேணுமோ இல்லையோ? அந்த உடம்ப பாதுகாக்க சாப்பிடணுமோ இல்லையோ? சாப்பிடறதுக்கு அவர் சம்பாதிக்கணும் இல்லையோ? அப்ப அதுதானே அவர் கர்மயோகம். ஞான யோகிய கூட கர்மம் விட மாட்டேங்கிறது பார். கர்மயோகி ஓரளவு ஞானத்தோட மோட்சத்துக்கு போடலாம், ஆனா ஞான யோகிக்கும் கர்மம் வேண்டிருக்கே. சரீர யாத்திராபிச்ச தே ந பிரசித்தேத கர்மணா. இந்த சரீர யாத்திரை கூட கர்மா இல்லாதவனுக்கு நடக்காது. நான் எதுக்கு தெரியுமா இந்த ஜெகத்தையே படைச்சிருக்கேன்? இப்ப உன்னுடைய கர்மத்தின் அங்கத்தை சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இந்த உலகத்துல பங்கு கொள்ளணும். நான் ஒரு பெரிய நியத்தி ஏற்படுத்தி வச்சிருக்கேன், அந்த நியத்தியில ஒத்தரும் பங்கு கொண்டு மோட்சம் போலாம். அவ இந்த லோகத்தை பெருமாள் நடத்தி ஆகணும், நடத்துறதுக்கு எல்லாருடைய உதவியை வாங்கிக்கிறார். நீ பண்ணு நீ பண்ணு. இப்ப பாருங்களேன், ஏதாவது இப்ப பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு தில்லியில இருந்து ஒரு அறிக்கை வரும். வந்த உடனே அரசாங்கம் சொல்லுவா, நாங்க 4 பாலம் கட்ட போறோம். பொருளாதார வீழ்ச்சிக்கு பாலம் எதுக்காக கட்டுறாயா இப்போ என்ன நமக்கு தோணும்? எத்தனையோ காரணம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏதோ பாலம் கட்டுறா, இப்ப கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா இதுக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன? பாலம் கட்டினா நிறைய இரும்பு வாங்கணும், அப்ப இரும்பு தொழிற்சாலை எல்லாம் நன்னா ஓடும். பாலம் கட்டினா 1000 பேருக்கு வேலை கொடுப்பா, வேலை வாய்ப்பு வந்தா 1000 குடும்பம் நன்னா பிழைக்கும். பாலம் கட்ட ஆரம்பிச்சா வண்டி எல்லாம் நிறைய போலாமே, வண்டி நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பா, அப்ப அங்க 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்ப அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிச்சு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு போ. அது பாலம் கட்டினது வண்டி தாண்டி போறதுக்காக, ஆனா வண்டி தாண்டற வேகத்துக்குள்ள லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சு வாழ்க்கை ஓடி எடுத்துப்போம். அதே போல கண்ணன் என்ன பண்றார், பலரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கர்ம யோகத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு அத வெவ்வேறு அங்கமா பிரிச்சு விடுறார். என்னன்னு இந்த கர்மம் செய்யணும்னா யாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், அன்றாடன் அவனவன் கர்மத்தை பண்ணணும், கர்மங்களை பண்ணணும்னா அதுக்கு ஹோமம் பண்ணணும், அதுக்கு வேண்டிய வேதம் வேணும், அதுக்கு அன்னம் வேணும், அதுக்கு மழை பெய்யணும், அதுக்கு வருண தேவன் வேணும், அதுக்கு காற்றடிக்கணும், தளிக பண்றதுக்கு அக்னி தேவன் வேணும்னு மொத்த பேரையும் படைக்கிறா இருக்கும். இந்த ஜீவனை கொண்டு போய் மோட்சத்துல விடுறதுக்காக எவ்வளவு பெரிய லோகத்தை படைத்து இந்த சக்கரத்தை சுத்த விடுறாரு அவர். அந்தந்த சக்கரத்துல நான் போய் என் கைய வச்சு ஒரு சுத்தி ஊத்தி விட்டா போறோம். அந்த சக்கரத்தை சுத்துறதுக்கு ஒம்பங்க நீ ஆச்சினியானா சுத்தினேன்னு பேர் வச்சு மோட்சம் கொடுத்துறேங்கிறார். அந்தந்த பங்க நீ ஆச்சு தேர் ஓஹோ நன்னா ஓடிட்டு இருக்கோம். நம்ம தேர் எப்படி திரும்ப இழுப்போம்? தொட்டு சேவிச்சுட்டு வந்துருவோம். ஒரு 1000 பேர் வடம் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா பாருங்க, அதுல நன்னா வேகமா மூச்சு விட்டு இழுத்துருக்கா கொஞ்சம் பேர் தான் இருப்பா. மத்த பேர்ல என்ன சாயம் பண்ணிருக்கான? பிடிச்சுட்டு இருப்பா, தொட்டு இருப்பா, புண்ணியமான தேரோ இல்லையோ. அதனால நம்மளும் தொட்டுண்டாலும் தேர் இழுத்தான் தான் கணக்கு. இழுத்தவனும் தேர் இழுத்தான், தொட்டுன்றிருந்தாலும் தேர் இழுத்தான். அத போல தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அபாப்சியச. தேவதைகளை எல்லாம் படைத்தேன், வருண தேவனை படைத்து மழை கொடுக்க சொன்னேன், நீ ஹோமம் பண்ணி ஆகுதி அவரு கொடுக்கணும். இதே போல அனேன பிரசவிஷத்வம் ஒத்தருக்கு ஒத்தர் நீ ஹோமம் பண்ணு, அப்ப உங்க காரியத்தை நீ பண்ணிடுவே. அவர் மழை பெய்யட்டும், மழை பெய்யற காரியத்தை அவர்கிட்ட கொடுத்தேன், காற்றடிக்கிற காரியத்தை வாயு விட்ட கொடுத்தேன். இது ஒரு பெரிய சக்கரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் வாழ்க்கை எப்ப தெரியுமோ வளமா இருக்கும், யாகம் யஜ்ஞத்தினுடைய சேஷமா வாழ்ந்தியானா தான் நல்லா இருக்கும். உனக்குன்னு வாழ்ந்தியானா நல்லா இருக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எதுக்கு? சேர்ந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண,
சரி நீ என்ன வீடு கட்டிக்கோ, எதுக்கு? பெருமானுக்கு பெரிய சன்னதி ஏற்படுத்தி ஆராதனை பண்ண. அப்ப எல்லாத்தையும் அவனுக்காக பண்ணு, அத பண்ற மிச்சமா நீ அனுபவிச்சுக்கோ. அப்ப எல்லாத்தையும் அவனை குறித்து செஞ்சுட்டு சாப்பிட்டியானால் பாபம் தொலையும். உனக்காகவே சமைத்து நீ சாப்பிட்டுனா பாவ உருண்டுகளை உண்ணுகிறாய். யஜ்ஞசிஷ்டாசன சந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷை தே தகம்புஞ்சதே பாபாக ஏபசந்தி ஆத்ம காரணாத் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்ய யஜ்ஞ கர்ம சமுத்பவ கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்ம அக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இந்த ஜீவனாட்டம் தேகமாட்டம் அனைவரும் யஜ்ஞத்தில் பிரதிஷ்டிதமா இருக்கார்கள். அந்த கர்மத்தை விடாதே. எப்பேற்பட்ட ஜனகன் கதை சொல்றேன் கேள். இந்த கர்மயோகத்தால தான் ஜனகன் மோட்சத்துக்கு போனார். கர்மனை விகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமே வாபி சம்பசன்னு கர்த்துவர்கசி எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனா. அர்ஜுனா பார், எப்பேற்பட்ட ஜனக மன்னவன் நாட்டாண்டவர் கர்மயோகத்தால மோட்சம் போயிருக்கார். அவ்வளவு ஏன்? இப்ப நான் என் கர்மத்தை விட்டேனா எப்போவான், எனக்கு கர்மங்களே திருண்டாதோ இல்லையோ. ஆனா உனக்கு தேரோட்டின்னு பேர் வச்சுட்டு ஒரு நாள் குதிரைகளுக்கு தண்ணி காட்டாதிருப்பேனா? ஒரு நாள் அதுகளை குளிப்பாட்டி விடாதிருப்பேனா? என்னைக்கான அது தலைமையில தடவி விடாதிருப்பேனா? எனக்கு எதுக்கு அர்ஜுனா இதெல்லாம்? இது பண்ணி ஒரு லாபம் இல்லை, ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் கடமை, நான் ஒரு நாள் தவறினேன்னு வச்சுக்கோ, ஊர் என்ன தெரியுமா கதை எழுதும், கண்ணனே கடமை தவறினா நான் தவறினா என்ன அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ. அர்ஜுனா நீ தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, யாரோ வாசல்ல போற தப்பு பண்ணா யாருக்கு தெரியாது. ஆனா நீ ராஜா, நீ ராஜான்னா பின்னாடி 100 பேர் வரப்போறா, நாளைக்கு என்ன தெரியுமா ஆயிடும், நீ பண்ற தப்பால அவாளையும் கெடுத்து உன் பாவத்தையும் சேர்த்துப்பேன் அவன் பாவத்தையும் சேர்த்துப்பேன். லோக சங்கிரகமே வாபி சம்பசன்னு கர்த்துமர்கசி. லோக சங்கிரகத்தை பார், ஒருத்தன் முன்னுதாரணமா இருந்தால் அவனை பார்த்து 100 பேர் நடக்க போறான்னா அவன் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவர்களாலையும் எதை கடைபிடிக்க முடியுமோ அதைத்தான் செய்யணும். இப்ப பாருங்க, நான் எனக்கு வந்து சிங்கத்தின் வாயில தலையை கொடுக்க தெரியும், தெரியாது பேச்சுக்கு சொல்றேன். இப்போ சிங்கத்தினுடைய வாயில தலை கொடுக்க தெரியும்னு வச்சுக்கோ, நீங்க எல்லாரும் பார்த்துருக்கிறச்சு, உங்க எல்லாராலும் முடியும், நான் இப்ப பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சிங்கத்தை வாயை திறந்து சொல்லி நான் தலையை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு எங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சிங்கம் கொடுங்கன்னு இல்லைனா சிங்கத்தை கொடுத்துட்டு தலையை கொடுத்த கடிச்சிடாது அது. அப்ப நான் இன்னொருத்தர் பண்றதை பார்க்கச்சே அவங்ககிட்ட சொல்லணும், இது நான் பயிற்சி பண்ணிருக்கேன் நீங்க பண்ணி பார்க்காதீங்கோ, இல்ல நானே பண்ணக்கூடாது. அவன் கேட்கறவனுக்கு இது புரியாதுன்னு வச்சுங்க, ஒழுங்கா நானும் சிங்கத்தை பாட்டு கை திருட்டு பண்ணும், வாயில எல்லாம் தலையை கொடுக்கவே கூடாது. ஒத்தரும் இல்லாத இருக்கா செய்யலாம். இப்ப ஏன் கண்ணன் சொல்றான், நீ இந்த யுத்த பூமியில இருந்து ஓடி போயிட்டியானா உன்னை பார்த்து நடக்கிற அத்தனை பேரு நானைக்கு என்ன சொல்லுவான், பரந்தபன் மகாரதியான அர்ஜுனனே ஓடிருக்கானே, அப்ப நாமும் கடமையிலேருந்து ஓடலான்னு பேச மாட்டான் அர்ஜுனா. லோக சங்கிரகத்தப்பார், நீ தவறான முன்னுதாரணமாக இருந்துடாதே. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தயேவச கர்மணி. நான் அடையாதது இன்னும் கிடையாது, கர்மங்கள் என்னை தீண்டாது, ஆனாலும் நானும் என் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன். மை சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வர. அனைத்து கர்மங்களையும் என்னிடத்துல சமர்ப்பி. காயேன வாசா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனா வா பிரகதேஸ்வபாவா கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி என்னுதான் தானி சர்வாணி. அனைத்து கர்மங்களை என்னிடத்துல சமர்ப்பிச்சிரு, அப்படியே செஞ்சின்று. அர்ஜுன சின்ன கேள்வி கேட்கறதோட இது முடிஞ்சு போறது. இப்போ அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷ அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித. இந்த ஒரு ஜீவன் நீ சொல்றபடிக்கெல்லாம் நடக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். இப்ப இந்த புத்தகம் எல்லாம் கேட்டு கீதையில படிச்சபடி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருப்போம், நாளில இருந்து கீதை சொன்னபடிதான் சாமி முடிவு எடுத்துட்டோம், இன்னுமே மற்றதெல்லாம் கேட்கறது இல்லை. இப்போ நாளில இருந்து ஒன்னு கீதை சொல்லித்தா, இனிமே வீட்டுக்கு போய் ஏதாவது பேச்சு வந்தோடனே கீதையில இருக்கா பாருங்க, அதன்படிதான் நாங்க நடக்க போறேன்னு ஆரம்பிப்போம். ஆனா அந்த மாதிரி நன்னாத்தான் வேகமா ஆரம்பிக்கிறேன் கண்ணா. ஆனால் ஒரு சூறாவளி காத்துல அடிச்சுன்னு போற சின்ன தூசு எங்க போறதுன்னே தெரியாத போயிடுறது பார், அத போல நான் எங்க போறதுன்னே தெரியாத காணா போயிடுறேன். ஆரம்பிக்கிறேன் நல்லெண்ணத்தோட தான் ஆரம்பித்தேன், ஆனா ஏனோ யாரோ அதை வலுக்கட்டாயமா இழுக்கிறாளே, யார் அதை பிடிச்சு இழுக்கிறான்னு அர்ஜுனன் கேட்கிறான். நமக்கு பிரதிநிதியா கேட்கிறான், அவனுக்கு இல்ல இந்த கட்டம். இப்போ நம்ம கட்டத்தை அவன் சொல்றான். கண்ணன் சிரிச்சிருந்தே சொல்றார், காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனா மகாபாப்மா வித்தி ஏன மிக வைரணம். அத்தனைக்கும் காரணம் காமமும் குரோதமும் தான் அர்ஜுனா, அதுதான் உன்னை நல்வழியில போக விடாம தடுக்கிறது. ஆசை கோபம், ஆசை கோபம்,
கோபம் வர்றதுனாலே அடிப்படையில் ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆசையை தகர்த்தாலே ஒழிய கோபத்தை தகர்க்க முடியாது. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே, உன்னுடைய புலங்கள் மனசு புத்தி இந்த மூணு அந்த காமக்ரோதம் பிடிச்சிக்கும். மனசை பிடிச்சிக்கும், புத்தியை பிடிச்சிக்கும், புலன்களை பிடிச்சிக்கும், தம்பழிக்கே இழுக்க பார்க்கும். இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பராபுத்தி புத்தே பரதஸ்து சஹ. இந்திரியங்கள் இந்திரியாணி பராண்யாகு, அந்தந்த விஷயம் பார்க்கிற பொருள், கேட்கிற பொருள், தொடர பொருள் எல்லாம் இந்திரிய வசம். இந்திரியங்கள் ரொம்ப வலிமையானவை, பிடிச்சு உன எல்லா பக்கமும் இழுக்கும். இந்திரியேப்ய பரம் மனஹ, ஆனா இந்திரியங்கள் மனசுக்கு தொண்டம். மனசு சொன்னபடிக்கு தான் இந்திரியம் கேட்கும், மனசு புத்தி சொன்னதுக்கு தான் கேட்கும். ஒன்னுனா மேல வசத்தரா இருப்போம். புலன்கள் புலன்களை இழுத்து பிடிச்சிரும் மனசு, மனசை கொக்கி போட்டு இழுக்கிறோம் புத்தி. அந்த புத்தி ஆத்மாவுக்கு அடங்கினதுன்னு புரிஞ்சுக்கோங்கிறார். ஆகவே என் மனசு என்னமோ நினைக்கிறதுன்னு சொல்லாதே, நான் மனசின் மூலம் என்னமோ நினைக்கிறேன்னு சொல்லுங்கிறார். எடுத்து வித்தியாசம் என்ன வாங்கிக்கணப்போ, அவர் சொல்றது என் மனசு இப்படித்தான் சொல்றது, என் மனசு இப்படி நினைக்கிறதுன்னா தப்புங்கிறார். ஏன்னா மனசுக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு. ஆத்மாவுக்கு கண்ணு பாக்குறதுக்கு கருவி, காது கேட்கறதுக்கு கருவி, கால் நடக்கிறதுக்கு கருவி, நெஞ்சு மனசு நினைக்கிறதுக்கு கருவி, அவ்வளவே. ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட கருவிதான் மனம். அந்த மனத்தின் மூலம் நினைக்கிறார், நல்ல மனமாக நினைக்காது, ஆத்மா மனத்தின் மூலம் நினைக்கிறார். அப்ப அந்த மனத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யார், ஆத்மா தான். அது என்னமோ சாமி என் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது, இது அடிக்கடி சொல்ற முடியல, தப்பான வார்த்தைங்கிறார். அவர் எம் நான் ஒத்துக்கொள்ளவில்லைன்னு சொல்லு, மனசு ஒத்துக்கலைன்னு சொல்லாதே. ஏன்னா மனசுக்கு அறிவு கிடையாது, நான்கிற ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு. அதனால நான் தான் மனசு அடக்கி ஆகணும். எல்லாத்த விட இந்திரியங்களுக்கு சிறப்பு, இந்திரியங்களை விட மனசு வலிது, மனசை காட்டிலும் புத்தி வலிது, புத்தியை காட்டிலும் ஆத்மா வலியதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஏவம் ஏவம் புத்தே பரம் புத்வா சன்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா ஜெயத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். கடைசியில் அந்த காமங்கிற விரோதியை ஜெய், அவனை ஜெய்சியுட்டி ஆனா அனைத்தையும் அடக்கி விடலாம்னு கூறினார். இந்த மூணு அத்தியாயம் ஒரு மாதிரி, நாலாவது அத்தியாயம் பிறந்தது ஏன் பேசுறாருனே தெரியலே, தான் ஏன் பிறந்தேன்னு ஆரம்பிச்சிட்டார். இங்க இது பிரகிருதமே இல்லை, இப்போ இங்க சொல்லு வந்தது கர்மயோகம் ஞான யோகம். ஆனா சட்டுன்னு அவருக்கு தோணித்து, நான் அப்படி பிறந்திருக்கேன் அர்ஜுனா, பகூனிமே வெதீதானி ஜன்மானி தபச்சா அர்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தப. முதல் ஸ்லோகம். அடுத்து சாதிக்கிறார், அஜோபிசன் நபே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சுவாம் அதிட்டாய சம்பவாம் ஆத்மமாயா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தன் அவதார ரகசியத்தை கண்ணன் வெளியிடுகிறார். அதை தெரிஞ்சின்றவனுக்கு அதுவே கடைசி பிறவி. அவரே சொல்றார், ஜன்ம கர்மச்ச மே திவ்யன் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சுவர்ஜுன. நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்னும் யார் நினைக்கிறானோ அவனுக்கு அது அதுவே கடைசி பிறவி. அவதார ரகசிய ஞான நாலாவது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். 4-18 வரை நாளை இந்த கோட்டியில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது கண்ணன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.